மனித ரத்தத்தில் ஓவியம் வரைந்து கள்ளத்தனமாக கல்லா கட்டிய இளைஞரின் செயல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. புதிய தலைமுறை கள ஆய்வில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். திருச்சி திருவானைக்காவல் மேம்பாலத்தின் கீழே ஓவியரான முகிலன் என்பவர் பெட்ஷாப் ஒன்றை நடத்தி வருகிறார். இவரிடம் ஒரு போட்டோவை கொடுத்தால் அதனை அப்படியே வரைந்து தரும் ஆற்றல் மிக்கவரான இவருக்கு ஆபத்தை விளைவிக்கும் கொடூரமான ஒரு எண்ணமும் தோன்றியுள்ளது. யாரேனும் ஒருவரின் போட்டோவை வரைந்து அதில் தனது ரத்தத்தை கொண்டு வர்ணம் செய்து கொடுக்க சொன்னால் அதை அப்படியே இவர் செய்து வருகிறார். இதற்காக சோசியல் மீடியாக்களில் இன்ஸ்டாகிராமில் ஒரு பக்கத்தையும் உருவாக்கி அதில் ரத்தம் எடுப்பது, வரைவது, ஓவியத்தில் ரத்தத்தில் பெயிண்ட் அடிப்பது உள்ளிட்ட அனைத்து காட்சிகளையும் போஸ்ட் செய்துள்ளார். இதனை பார்த்த பலரும் தங்களுக்கும் நெருக்கமானவர்களின் புகைப்படங்களை வரைந்து ரத்தத்தில் பெயிண்ட் செய்து தாருங்கள் என்று கேட்க, இவரும் இதை வழங்கி வரும் அதிர்ச்சியளிக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இதற்காக ஸ்ரீரங்கம் தேவி தெரு பகுதியில் ஒரு இரத்த சேமிப்பு நிலையத்தில் இரத்தத்தை சேமிக்கக்கூடிய பணிகளை இவருடைய தொழிலாளர்கள் செய்து வருகின்றனர். 2 ml ரத்தத்தை எடுத்து அதன் மூலம் ஓவியத்தில் பெயிண்ட் செய்து கொடுக்கிறார். ஒரு ஓவியத்திற்கு 1500 ரூபாய் முதல் 5000 வரை கட்டணமாக இவர் வசூல் செய்கிறார். கடந்த 2022 தமிழ்நாடு சுகாதாரத்துறை ரத்தத்தில் ஓவியம் வரைவதை தடை செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்பொழுது திருச்சியில் ஒருவர் இதனை துவக்கி சோசியல் மீடியாக்களில் ரத்தத்தை எடுப்பது, வர்ணம் தீட்டுவது போன்ற காட்சிகளை பதிவேற்றம் செய்து அரசின் உத்தரவை காற்றில் பறக்கவிட்டுள்ளார் என்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாருக்கு தகவல் கொடுத்த போது, இந்த சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், இதுபோன்று யாரும் ரத்தத்தில் ஓவியம் வரைவது, வர்ணம் தீட்டுவது உள்ளிட்ட செயலில் ஈடுபடக்கூடாது என்று கூறியுள்ளார். பொதுவாக மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் ரத்தம் எடுப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை அறியாமல் மக்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது பெரும் குற்றமாகும்.